ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன் சூரியன் வந்து ஒரு குடும்பத் தலைவர் கூட சொல்லலாம். ஏன்னா குடும்பத் தலைவர் தான் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை வழிநடத்துவார். சூரிய குடும்பத்தை வழிநடத்துறது சூரியன் தான். இன்னைக்கு நாம சூரியனை பற்றி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பதிவு உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சூரியன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஸ்டார். இந்த ஸ்டார் உருவாகி பார்த்தீங்கன்னா 5 பில்லியன் ஆண்டுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக் ரீதியாக பார்த்தீங்கன்னா சூரியனை G2V வகை ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா G2 அண்ட் V அப்படின்னு கேட்டிங்கன்னா, G2 அப்படிங்கிற எந்த கோட்பாடு கீழே பிரிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்பாடு கீழே வர ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா அதோட மேற்பரப்பு 5500 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கும். அதாவது G2 அப்படிங்கிற ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா அதோட மேற்பரப்பு 5500 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அது G2 வகை ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சூரியனோட மேற்பரப்பு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 5526 டிகிரி செல்சியஸ் தோராயமாக. அதனால தான் பார்த்தீங்கன்னா சூரியனை G2 வகை ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டார் இருக்குது அப்படின்னா ஸ்டாரோட மையப்பகுதியில் நடக்கிற நியூக்ளியர் ஃபிஷன் காரணமாகத்தான் அந்த ஸ்டார் வந்து தன்னோட ஆற்றலை பெறுகிறது அப்படின்னா அது வந்து வி வகை ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சூரியனில் பார்த்தீங்கன்னா அதோட கோர் அதோட மையப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஹீலியம் மற்றும் ஹைட்ரஜனோட நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் காரணமாகத்தான் தேவையான ஆற்றல் வந்து சூரியனுக்கு கிடைக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சூரியனை வி வகை ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட்பாடுகளும் பூர்த்தி செய்யனால இது வந்து G2V வகை ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியிலிருந்து சூரியன் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் தொலைவில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 150.73 மில்லியன் கிலோமீட்டர். இப்போ சூரியன் இருக்கு, அது வந்து பூமியோட கம்பேர் பண்ணால் ரெண்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் வந்து ஒரு ஃபுட்பால் அப்படின்னு எடுத்துட்டால் இந்த பூமி வந்து ஒரு கோழிக்கொண்டு சைஸ் தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பூமியோட 109 மடங்கு பெருசு சூரியன். சூரியனோட விட்டம் 1.39 மில்லியன் கிலோமீட்டர். இது மாதிரி நிறை பார்த்தீங்கன்னா பூமியோட 330,000 மடங்கு பெருசாமா. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நம்ம சூரியன் அப்படிங்கிறது ஒரு G2V வகை ஸ்டார் அப்படின்னு. நம்ம மில்கிவே கேலக்சியில் பார்த்தீங்கன்னா 100 மில்லியனுக்கு அதிகமான G2 வகை ஸ்டார் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் நம்ம சூரியன் ஒன்று. மில்கிவே கேலக்சியில் இருக்கிற ரெட்டி ஸ்டார்ஸை விட நம்ம சூரியன் பார்த்தீங்கன்னா 85% வந்து வெளிச்சமான ஸ்டார். மில்கிவே கேலக்சியோட மையத்திற்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 24,800 லைட் இயர்ஸ். அப்போ மில்கிவே கேலக்சியோட மையத்தை சுற்றி வர, அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் பார்த்தீங்கன்னா 225-250 மில்லியன் வருடங்கள் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ சூரியன் உருவானதுலேருந்து இதுவரை எத்தனை தடவை சுற்றி வந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா வெறும் 20-25 முறை மட்டும் சுற்றி வந்திருக்கும். சூரியனோட சுழற்சி வேகம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 251 கிலோமீட்டர் பர் செகண்ட். அப்போ ஒரு லைட் இயர்ஸ் அதாவது ஒரு ஒளியாண்டு தொலைவை கடக்க சூரியன் எடுத்துக்கொள்ளும் காலம் பார்த்தீங்கன்னா 1190 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனோட ஆரத்தில் அதாவது விட்டத்தில் பாதி ஆரம்னு சொல்லுவாங்க. அந்த ஆரத்தில் பார்த்தீங்கன்னா 20-25% பார்த்தீங்கன்னா கோர் அதாவது மையப்பகுதி வந்து ஆக்குபைட் பண்ணியிருக்கும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஹீலியமும் இணைந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். இங்கே நடக்கிற ஃபியூஷன் ரியாக்ஷன் காரணமாக ஆற்றல் வெளிப்படும். அந்த ஆற்றல் வந்து சூரியனோட மேற்பகுதிக்கு வரும். இப்படி உருவாகிற ஆற்றல் வந்து சூரியனோட மேற்பகுதிக்கு வர்றதுக்கு எடுத்துக்கொள்ளும் காலம் பார்த்தீங்கன்னா 1000 முதல் 170,000 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. சூரியோட மையப்பகுதியில் இருக்கிற அந்த ப்ரெஷரோட அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடலுக்குள்ளே போகிறீங்கன்னா அங்கே இருக்கிற வாட்டரோட ப்ரெஷரோட 150 மடங்கு அதிகமாக இருக்கும். இங்கே ஒவ்வொரு செகண்டுக்கு அது மையப்பகுதி வந்து ஒவ்வொரு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 பில்லியன் டன் எரிபொருள் வந்து ஆற்றலாக மாற்றம் அடைஞ்சிட்டு இருக்கும். அப்போது இதுவரைக்கும் எவ்வளவு பருப்பொருள் வந்து ஆற்றலாக மாற்றம் அடைஞ்சிருக்கும்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 பூமியோட வெயிட் சேர்ந்தால் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு வெயிட் இருக்கிற பருப்பொருள் வந்து ஆற்றலாக மாற்றம் அடைஞ்சிருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் அளவில் பெரிதாக இருக்கிற விண்மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோட பரிணாம வளர்ச்சியோட இறுதியில் எரிபொருளாக இழந்து ஒரு பிளாக் ஹோலாக மாறும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வெளிப்புறமெல்லாம் வெடிச்சு செதிரும். இதைத்தான் பார்த்தீங்கன்னா சூப்பர்னோவா அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் நம்ம சூரியனுக்கும் ஒரு கட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூரியன் வந்து இடைப்பட்ட ஏஜில் இருக்கு. இன்னொரு 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னோட எரிபொருளை இழந்து ஒரு ரெட் ஜெயின் ஸ்டாராக மாறும். இப்படி ரெட் ஜெயின் ஸ்டாராக மாறினால பார்த்தீங்கன்னா நம்மளோட டெம்பரேச்சர் வந்து அதிகரிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5526 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற மேற்பரப்பில் இருக்கிறது வந்து அது வந்து 100 மில்லியன் கெல்வின் அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஆரம் வந்து 250 மடங்கு வந்து அதிகரிக்கும். இதனால் ஆரம் வந்து அதிகரிக்கனால பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற வீனஸ் மெர்க்குரி மற்றும் எர்த் போன்ற பிளானட்டுடைய வட்டப்பாதையில் உள்நோக்கி இழுக்கும். இதனால் வந்து நம் பூமி அழிவதற்கும் காரணமாக அமையும். என்னதான் பூமி அதிலிருந்து தப்பிச்சாலும் சூரியனிலிருந்து வரக்கூடிய டெம்பரேச்சர்லேருந்து தப்பிக்க முடியாது. 100 மில்லியன் கெல்வின் வெப்பநிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக பூமியில் இருக்கிற அட்மாஸ்பியர் ஃபுல்லாக அழிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் பூமியில் இருக்கிற வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நீராவியாகி மேலே சென்று விடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்கள் அழிக்கப்பட்டு கடைசியில் வாழ தகுதியற்ற ஒரு கிரகமாக பூமி வரும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனோட கடைசி காலகட்டத்தில். இப்போ கிடையாது, அதுக்கிட்ட யாரும் பயப்பட தேவையில்லை. அதாவது 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து சூரியன் இப்படி ஒரு மாற்றம் நடக்கும், அதனால் பூமிக்கு இப்படி ஒரு விளைவு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் யாரும் அதை நினச்சி பயந்துருக்க தேவையில்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம சூரியனை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சதான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பதிவு உங்களோட யூஸ் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பதிவு சந்திக்கிறேன். நான் உங்கள் தமிழரசன்.